வருஷம் போட்டியில ஜெயிச்சது நம்ம பாண்டின்னு சந்தோஷமா தெரிவிக்கிறேன். பாண்டியா எதுக்குமே உபயோகப்படாத போல இருக்க, ரொம்ப பழசாகி பார்க்கவே மோசமா இருக்கு. நீங்க எம்பிட்டு தான் அதிகமா சொன்னாலும் இது 20,000 ரூபாய்க்கு மேல போகாது. இத ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீ? என்ன நீங்க எப்படி தான் எதிர்பார்க்கறீங்க? அதே சொல்லுங்க. என்னையா சொல்ற? நான் இதை விக்கிறேன்னு சொன்னா அதுதான். ஏன் விக்க மாட்டேன்னா ஏதாவது காரணம் இருக்கும்ல? இதுக்காக நான் மெட்ராஸ்ல இருந்து ஆளை கூட்டு வந்திருக்கேன். என்னையா மாத்திரியில? நான் உங்ககிட்ட விக்கிறதா சொல்லி இருந்தா உன்னை நான் ஏமாத்துறதா நினைக்கலாம். நான் இத ஊர்ல இருக்கானே என் மாமா அறிவன, அவன் இங்க வந்து சாமியாரா மாறும் போது அவங்கிட்ட கொடுக்கணும். இதை எப்பாவது விற்கணும் தோணுச்சுன்னா எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க. போனா இந்த கிராமத்துல எவங்கிட்ட போன் இருக்குது? அப்படின்னா நீங்க ஒண்ணு செய்றீங்களா? என் மெட்ராஸ் உள்ளாசத்தை வேணா எழுதித்தரேன். உங்களுக்கு எப்ப விற்கணும் தோணுதோ உடனே கடதாசி போடுங்க. இத பார் பாண்டி, இந்த அற்புதமான கலைய உனக்கு நான் முழுசா கத்து கொடுத்துட்டேன். ஆனா இந்த கலைய உபயோகப்படுத்த கூடாதுன்னு உன்னை நான் ஏன் தடுக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? அது எனக்கு தெரியும் மாஸ்டர். நல்லது. உனக்கு தெரியாது உண்மையான காரணம் என்னன்னு. உனக்கு தெரியாது. உன்னோட மாஸ்டர் இந்த அரிய கலைய ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டாரு. கத்துக்கிட்ட உடனே ஆர்வத்துல ஒருத்தங்கிட்ட சண்டைக்கு போனாரு. அவங்க கூட ரொம்ப ஆக்ரோஷமா சண்டை போட்டாரு. கையில கைத்த கட்டிக்கிட்டு பயங்கரமா தாக்குறதுல எதிராளி செத்து போயிட்டான். அந்த குற்ற உணர்ச்சியிலேயே இவர் துறவிய மாறிட்டாரு. இந்த கலை அவ்வளவு ஆபத்தானது. அவர் செஞ்ச தப்ப நீயும் செஞ்சிடக்கூடாதுன்னு தான் உன்னை அடிக்கடி பார்த்து எச்சரிச்சுட்டு போறாரு. அது உனக்கு புரியுதா? இதை தவிர உனக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரி வா, என் கூட கொஞ்சம் சண்டை போடு. முதல்ல நான் உன்னை அடிக்கணும். சீக்கிரம் அந்த திருட்டு பய மாறி நம்ம புத்தர் சிலையோட தலையை திருடிட்டு போயிட்டா. கோயில் இருந்து காணிக்கு பணத்தை எடுத்துட்டு போயிட்டானுங்க மாஸ்டர். பாவி, அவன் நல்லாவே இருக்க மாட்டான். சாமி தலையை எடுத்த இடத்திலே வைக்கலன்னா நம்ம கிராமமே அழிஞ்சு நாசமா போயிடுவே. ஐயோ, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நடந்தது நடந்துடுச்சு. திருவிழா ஆரம்பிக்கிறதுக்குள்ள தொலைஞ்சு போன சாமி சிலையோட தலைய எப்படியாவது கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவோம். இது ரொம்ப கஷ்டமான காரியம். இதுக்கு யார் அனுப்பலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க? அந்த சிலையை எப்படியாவது நான் திரும்ப கொண்டு வரேன். நல்லது. மாறி எங்க இருக்கானு எனக்கு தெரியும்.
பாண்டி, இந்த கிராம மக்கள் எல்லாருமே இப்ப ஒன்னதான் நம்பி இருக்காங்க. போகும்போது இந்த புனித தாயத்தை எடுத்துக்கிட்டு போ. இது சாதாரண தாயத்தில்ல, என்னோட மாஸ்டர் எனக்கு கொடுத்தாரு. இது உன் இதயத்துக்கு பக்கத்திலேயே இருக்கணும். இந்த இதுல அந்த மாரிப்பயலோட விலாசம் இருக்கு. இந்த கடுதாசியை கொண்டு போய் என் மவன் அறிவரங்கிட்ட கொடு. அவன் உனக்கு எல்லா உதவியும் செய்வான். ஏ ராசா, சாமி சிலையை எப்படியாவது கொண்டு வந்துறியா? என் உசுறு போறதுக்குள்ள கொண்டு வந்துரு. இந்தாப்பா, இந்த பழத்தை வழி செலவுக்கு வச்சுக்கப்பா. இப்ப நாங்க எல்லாருமே ஒன்னதாப்பா நம்பி இருக்கோம். பாண்டி, இந்த மோதிரம் எங்க அம்மா இறக்கும் போது எனக்கு கொடுத்தது, இப்ப இத நீ வச்சுக்கோ. சுதா, பாட்டிய பத்திரமா பாத்துக்க. எல்லாரும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பணம் கொடுங்க. பாண்டியோட வழி செலவுக்கு உதவும். பாண்டி, இந்த இத வச்சுக்க. போதும். இப்போதைக்கு இந்த 10,000 ரூபாய் வச்சுக்க. நீ எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தரணுமே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ குத்த பணத்துக்கு நான் வட்டி கொடுக்கறேன்ல, இப்ப எதுக்கு அதை பத்தி நீ பேசி நிக்கிற? எனக்கு கொடுக்க வேண்டியதை குத்து சீக்கிரம் மேட்டர் முடிய. அப்ப இது வேணாமா? உங்ககிட்ட இப்ப விட்ட வாங்க முடியாதுரா? அதை எடுக்கிற, என்கிட்ட குடுறா. அதையும் குடுறா. உனக்கு வேணுங்கறத வாங்கிட்டல, இது தேவையில்லாததான். நம்ம பசங்களுக்கு விட்டுட்டு போ. இல்ல, ஆளுங்களுக்கு தான் இதெல்லாம் ரொம்ப ஈஸியா கிடைக்கும்ல, அதான் எதுக்கு இதெல்லாம் உங்களுக்குன்னு. அதுவும் இல்லாம இந்த சரக்கு ரொம்ப காட்டா இருக்கும்ல, அதனால உன் பசங்களுக்கு வேற இடத்துல நல்ல சரக்கா வாங்கி கொடுத்துரு. இந்த சரக்கை எனக்கு கொடுத்துரு, கூட கையிடுறா. டூப்ளிகேட்ட கொடுத்து என்ன ஏமாத்த பாக்குறியோ? அடிங்கடா இவன. யே, நல்ல வேலை ஒண்ணு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், கரெக்டா வந்துட்ட. எனக்கு சரி, ஒன்று பழுத்து கொடு கொடு. சும்மா கடுப்பேத்தாத, நம்ம மேட்டர் தெரிஞ்சு எல்லா பணத்தையும் புடிங்க வச்சுனா, இதுல நான் எங்க உனக்கு பணம் கொடுக்குது? இது பாரு, உன்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். வீணா எங்கிட்ட போய் சொல்லாத, பணத்தை எடு. நல்லா பாத்துக்கமா, என் கண்ணை பார்த்தா போய் சொல்ற மாதிரி ஆகுது. உன் நான் போய் சொல்லி நான் என்ன பண்ண போற சொல்ல? மெய்தாமா பார்த்தா அப்படி தெரியலையே. கண்ணை தானே பாக்க சொன்ன, நோண்டி எத்துருவ போலக்குது. இப்ப எனக்கு பணம் வரல, நடக்கிறத வேற. தரேன் தரேன், ஒரு 200 ரூபாய் இருந்தா கூட. நான் விளையாடுறியா? எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை என்ன கொடுக்கல, இன்னும் 200 ரூபாய் வேற கேக்குற?
சோகா கேட்டப்போ ரொம்ப அதிகமா பேசாதமா. பணம் இருக்கும் போது உன் பங்க நீ கரெக்டா கேட்டு வாங்கிக்கல. இப்ப எங்கிட்ட பணம் இல்லன்னு தானே சொல்றேன். அப்புறம் குடுக்குறேன். நீ அப்புறம் அப்புறம் சொல்லி எத்தனை வாட்டி அல்வா குடுத்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். முதல்ல பணம் தேடு. உனக்கு பணம் தான் எல்லாமே, என்ன பத்தி கவலை இல்ல. இப்ப நானும் பிரச்சனையில் தான் மாகறேன். திருநா என்ன தொத்தினேகிறான் தெரியுமா? அவன் என்ன கண்டிப்பா விடமாட்டான். நான் என்ன பண்றது, என்ன பண்ணுவேன் சொல்லு. டே அறிவு, டே அறிவழகம் தானே நீ மாறிட்டடா. யாருமே நான் இது என் ஃப்ரெண்ட் உன் ஃப்ரெண்டா பாரு, யாருன்னு தெரியல. உங்ககிட்ட தானே பேசுறான் என் ஃப்ரெண்ட் சொல்லி நழுவ பாக்குற. இந்த மாதிரி பட்டிக்காடெல்லாம் கூட இருக்கு ஃப்ரெண்டா இருக்கானே. டேய் நான் தான்டா பாண்டி, நம்ம அத்தனூர் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். டேய் டேய் இதே பாரு, நீ யாருன்னே எனக்கு தெரியாது. எதுக்குடா தொல்லை பண்ணுகிற, சும்மா இருடா. இந்த மாதிரி கலாய்க்கிறதுக்குன்னா ஊர்ல இருந்து எத்தனை பேர் கிளம்பி வந்துக்கிறீங்க, பெஜார் ஆயிடுவேன். ஊர்ல இருந்து வந்தோன்னு என்ன மறந்துட்டியே. அறிவா, யார் அறிவே சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுங்க. எனக்கு கோவம் வந்துச்சுனா அப்புறம் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது. போயிடு மரேஜா. ஏய் இப்படி சமாளிக்கிற அறிவு. ஏய் மன்னிச்சிடு ஜார்ஜ். ஏய் நான் சொல்றதுக்கு இந்த மாதிரி விளையாடுற வேலை என்னடா வச்சுக்காத. நீயும் சேர்ந்து என்ன கலாய்க்கிறியா? சரி கோச்சுக்காத. நீ எந்த கிராமத்துல இருந்து வர? அத்தனூர் கிராமம். அதான் பார்த்தாலே தெரியுது. சரி சரி நான் கிளம்புறேன். உன் அத்தனூர் கிராமத்து ஃப்ரெண்ட நல்லா கவனிச்சுக்கோ அறிவு. இதெல்லாம் தேவையா எனக்கு? பண்ணிட்டானுங்க ஊர்ல இருந்து. சரி சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நான் கேட்ட பணத்தை கொடு. உன் ஃப்ரெண்ட நல்லா கவனிச்சுக்கோ. கிளம்பு. நான் கிளம்புற அறிவு. இங்க பாரு உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கு மரியாதை ஊர் போய் சேர்ந்து அடி வாங்காத, ஓடி போடு. உனக்காக உங்க அப்பா ஊர்ல இருந்து லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. உனக்கு தெரியாதுன்ற சும்மா டார்ச்சர் பண்ணுகிற. இதான் என் ரூமு. ஐயா அந்த கதை சாத்திருப்பா, கொசு வந்துடும். கொஞ்சம் மூடு சரியில்லை, அதான் அந்த மாதிரி பேசிட்டேன். தப்பா எதுக்காத? பரவாயில்லடா. அறிவு, நம்ம கிராமத்துல ஒரு பெரிய பிரச்சனைடா, அதான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த மாறின்றவனும் அவனுங்க ஆளுங்களும் புத்தர் சிலையை திருடிட்டானுங்க. அதான் ஊர்க்காரங்களாம் சேர்ந்து எப்படியாவது அந்த சிலையை கொண்டு வானு எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நீ தான் எனக்கு உதவி பண்ணணும். நம்ம வழக்கமா மீட் பண்ற இடத்துல வந்துரு. அதே இடம் தான், கையில காசு கச்சிச்சு. நான் உடனே வரேன். எல்லாத்துக்கும் அந்த புத்த தாயத்தைங்க. அந்த பட்டிக்காட்டு பையன் தாயத்தை விக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டான். நான் விடுவனா? அதுக்கு பதிலா புத்தர் சிலையோட தலைய கொண்டு வந்துட்டேன். இது எங்க கிராமத்துக்காரங்களுக்கு காவல் தெய்வம் மாதிரி. இது மேல உயிரே வச்சிருக்காங்க. இந்த உடஞ்சங்களை வச்சுட்டு நான் என்ன பண்றது? இத கொண்டு வரதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டியா? இனிமே இந்த வேலைக்கெல்லாம் நீ சரி வர மாட்ட. உடனே இதை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து ஓடி போயிடு. தேவையில்லாம என்ன கோபப்படுத்தாத. உங்களுக்கு இன்னைக்கு நேரம் சுத்தமா சரியில்லைன்னு நினைக்கிறேன். உங்களால பாத்தீங்களா எப்படி அடி வாங்குறான்னு? இன்னைக்கு நம்ம ஆளு அலி அவன் கத்துக்கிட்ட வித்திய வச்சு பின்னி எடுக்க போறான். ஆடா அலி வாழ அவ்வளவுதான். உன் ஆளுதான் ஜெயிப்பான்னு சொல்றியா? இப்போ
உன் ஆளு மேல உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீ எவ்வளவு வேணாலும் பெட்டு கட்டிக்கோ கட்டு, எனக்கு பிரச்சனை இல்ல. உனக்கு எப்ப எது தேவைப்பட்டாலும் என்கிட்ட நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்ற, என்ன ஒரு ரவுண்ட் வச்சுக்கலாமா? உன் மூஞ்ச பார்த்த பயந்து போன மாதிரி தெரியுது. இந்த போட்டியில ஜெயிச்சது நம்ம பாலார் பண்ணி தோத்துறானே. பாலார் மேல ஒரு பங்கு கட்டா மூணு பங்கு கிடைக்கும். யாருக்காவது தைரியம் இருக்கா? தைரியம் இருக்கிறவங்க எந்த பணம் சண்டைக்கு வரல, எனக்கு பணம் வேணும். முதல்ல சண்டை போடு, பணத்தை வாங்கி தர வேண்டியது என்னோட பொறுப்பு. ரெடி. இன்னைக்கு ஒரு சாம்பியனை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். ஏய், உன் பேர் என்ன சொல்லு? பாண்டி, அத்தனூர் கிராமம். என் பணத்தை வாங்கிட்டு இந்த போட்டில ஜெயிச்சிருக்கிறது அத்தனூரை சேர்ந்த பாண்டி. இந்த பணம் போட்டியில் வெற்றி பெற்றவருக்கு. இந்த பணம் வேண்டாம், எனக்கு என்னோட பணம் கிடைச்சா போதும். அட பாவி, மட சாம்பிராணியா இருக்கானே. ஏய் நில்ரா, எதுக்குடா அந்த பணத்தை வேணாம்னு சொல்லிட்டு வந்த முட்டா ராணி? இத பார், மறுபடியும் சண்டை போடணும்னா என்கிட்ட சொல்லு, நான் உன்ன கூட்டு போறேன். சூப்பரா சண்டை போற நீ, நிறைய பணம் கிடைக்கும், நிறைய பணம், பணமா கொட்டும். அந்த பணத்தை வச்சுட்டு ஜாலியா இருக்கலாம். ஏன் இப்படி பணம் பணம் அலையிற மனுஷனா நீ? ஊருக்காரங்க பணத்தை திருடுற அளவுக்கு கேவலமா போயிட்டியா? நான் அந்த பணத்தை திருந்துதான் நினைச்சிருக்கியா நீ? அதை என் தொழில போட்டு வட்டியோட கொடுக்கலாம் நினைச்சேன். எனக்கு உதவி பண்ணணும் நினைக்கிறேன். அப்ப இதுல மாரியோட அட்ரஸ் இருக்கு, என்ன விட்டா வேற யாரும் இல்ல, தெரிஞ்சுக்க. அறிவடகனுக்கு அப்பா எழுதிக்கிட்டது, நீ புதுசா தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக என்கிட்ட கேட்ட பணத்தை இப்ப என்னால அனுப்ப முடியாது,
ஒரு வருஷமா ஊர்ல மழை தண்ணியே இல்ல. அதுவும் இல்லாம இந்த மாரி பையன் நம்ம ஊர் சாமி சிலைய கடத்திட்டு போயிட்டான். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பாண்டி பையன் வர்றான். அவனுக்கு நீ கண்டிப்பா உதவி பண்ணணும். இப்ப சிலைதான் ரொம்ப முக்கியம். தண்ணி சுத்தமா வத்தி போச்சு. இனிமே நம்ம தண்ணிக்கு என்ன பண்ண போறோம்? உன்னை தேடி வந்திருக்கிற பிள்ளைக்கு நீதாப்பா உதவி செய்யணும் கடவுளே. என்னப்பா எல்லாம் இருக்காங்கல்ல? இருக்காங்க. என்ன கபாலி நிறைய விட்டுக்கிற போல இது. வணக்கம்பா. ஏண்டா ஜார்ஜே முண்டா இவ்வளவு நேரம் எங்கடா போயிருந்த? தொழில் விஷயமா பிரெஞ்சு கூட இருந்தா. இங்க ஆளுங்க கம்மியா இருக்கிறாங்கன்னு தெரியல. வா வந்து ஹெல்ப் பண்ணு. மன்னிச்சுக்கப்பா எனக்கு கொஞ்சம் வேலைக்குது. எதுவும் பேசாத வந்து வேலையை பாரு. இன்னைக்கு முடியாது நாளைக்கு பாக்கலாம். பேசாத வந்து வேலையை பாரு. சொன்னா கேக்குறியா நீ? அப்படி நீ யார? போடாடி போடாத பக்கம் போடி. நீங்க பாருங்க எல்லாரும் நல்லா பாத்துங்க. காடை நான் குளுக்க போறேன் போட. அப்புறம் ஒயங்கா குளிக்கலன்னு சொல்லாதீங்க. எல்லாம் நல்லா பாத்துங்க. இங்க என்னடா வித்யா காட்டுறாங்க தச்சிப்பா? அப்படி போடா குரங்க. முடி மொட்டை கலர் வச்சா பத்தாதுரா. நானே மொட்டை வச்சு நிக்கிறேன். பக்கத்துல வந்து வெறுப்பேத்து நிக்கிறேன். அம்மா வாங்க, அம்மா ஐயா வாங்க, ஐயா உங்க பொண்ணான கையால பெட்ட கட்டுங்க. அதிர்ஷ்டம் கூப்பிடும் போது நாம போனோம். நாம கூப்பிட்டா அதிர்ஷ்டம் வராது. இஷ்ட தெய்வத்தை மனசுல நினைச்சுங்க. துட்ட வச்சா கஷ்டம் எல்லாம் போடும் சார். உங்க சீட்டு பாக்கலாமா? அட்ரஸ் எப்படியும் தோக போது அப்புறம் துட்டு பூச்சான்னு போலம் போது. கரெக்டா கரெக்டா சார. போடு மத்தவங்க முதல்ல போடு. அடுத்த தடவை யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாரு. அதையும் பாப்போமே. நான் தான் அப்பவே சொன்னல்ல. எல்லாம் போச்சு. இப்ப என்ன பண்ணுவ? ஐயோ பாவம். இப்பவும் நான் தான் ஜெயிச்ச. இது ஏதோ மேட்டர் இருக்குதுரா. ஹேய் ஹேய் ஒருத்தரும் கடை ஓபன் பண்ணாதீங்க. இவ ஏதோ போங்காட்ட ஆடி நம்மளை ஏமாத்த பாக்குறான். அத கண்டுபிடிக்கிறேன். மவள ஆடின 15 ஆட்டத்திலயும் 9-9 போட்டு பாயிண்ட் எடுத்து நிக்கிறான். இவ ஃப்ராடுங்க. உங்ககிட்ட நான் ஜெயிச்சதெல்லாம் இவளாண்ட போயிடுச்சு. ஒழுங்கு மரியாதையா அதை எல்லாத்தையும் கொடுத்துரு. இல்லன்னா உயிரோடு போக மாட்டேன். ஒரு நிமிஷம். சரி டென்ஷன் ஆகாதப்பா. இதோ பாருங்க என்கிட்ட ஏற்கனவே 8 பாயிண்ட் இருக்குது. உங்ககிட்ட 9 பாயிண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீ ஏமாத்தி தான் ஜெயிக்கிற. பாத்தியா 4 பாயிண்ட் தான் எடுத்துக்கிற. இதுக்கு போய் இம்மா கத்து கத்து. நான் ஒத்துக்க மாட்டேன். அவ காடு எல்லாத்தையும் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கான். இதோ செக் பண்றாரு. அவ எங்க போடா போறா? நல்லா செக் பண்ணு. எக்ஸ்ட்ரா கார்டு வச்சுக்கிறியா? என்கிட்ட ஒண்ணும் இல்ல. இரு நான் காமிக்கிறாரு. கார்டு எதுவும் வச்சுக்கிற மாதிரி தெரியல. நான் வந்து செக் பண்ணிட்டேன்பா. நான் பாத்துட்டேன். ஏய் கிளம்பு கிளம்பு. எத்த காலி பண்ணு. ஜார்ஜி ஜார்ஜி நல்லா செக் பண்ணு ஜார்ஜி. ஏம்பா ஒண்ணு இல்லன்றல்ல. மத்தத போடு. இங்க நிக்க கூடாது. போடு. தபார் உன்ன மறுபடியும் இங்க பாட்டேன். பேஜாராடுவே. வந்தா சீட் ஆடுறதுக்கு. நாங்க என்ன ஏமாந்தவங்களா? அவ போனா பாரப்பா. இவங்க லண்டா கர. இவங்க கிட்ட கரக்கறனா கரக்கிறதுக்கு நான் பாலம் இருக்குது.
அதான் மொத்தத்தையும் கறந்து விட்டால விட்டதை நாளைக்கு பூச்சிக்கலாம்பா. இந்த தினம் நீ கழிக்கிறல்ல மொத்தமா 8000 ரூபாய் வந்துக்குது, 3000 ரூபாய் உனக்கு. ஐயா என்ன வேற 3000 தர? இதுக்கு மேல துட்ட வாங்கி என்ன பண்ண போற? என்னவோ பண்ற, உனக்கு என்ன? சரி இப்ப இத வாங்கிக்க, முஞ்சாதுல கொஞ்சம் தனியா எடுத்து வை. ஒரு 1000 ரூபாய் இப்ப உனக்கு குத்தம் இந்த 3000 ரூபாயா அதிகம் தான் தெரிஞ்சா? ஸ்கூல் ஃபீஸ் கூட பத்தாது. சார்ஜ் ரொம்ப வசதி போல இருக்கு. பெற்றாலி வந்துட்டான், எனக்கு கொஞ்சம் பணம் உனக்கு கொடு. மீதி பந்தனா எப்படியாவது திருப்பி குத்துறேன்பா, இந்த உதரவு ஊற்று. இந்த பணம் ஏற்ற கூட எனக்கு பெருசு இல்ல, ஆனா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நீ ஏமாத்த பாத்தீங்கல்ல, அத மன்னிக்கவே மாட்டேன். என்ன செய்யற? இது உனக்கு தேவையில்லாத வேலை. எம்எல்ஏ கை வச்ச, உன்னை வந்து பாத்துக்கிறடா. நீ அதை பத்தியே கவலையா படாத பாண்டி, அந்த புத்தர் சிலை எங்க இருந்தாலும் நாம தேடி கண்டுபிடிச்சிருவோம். ஆனா நீ எனக்காக ஒரே தப்பா சண்டை போடணும். நான் சொல்றது நின்னு கேட்டுப்போ, நான் இப்ப பிரச்சனையில மாட்டினுக்கிறேன்பா. பாத்து எல்லாம் எப்படி தொத்துறாங்கன்னு. நான் கடனை திருப்பி கொடுக்கலாம், உனக்கு என்ன கொண்டே போடுவானுங்க. ஒரே தப்பா சண்டை போடு, பணம் வந்தது நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து. ஐயா சரி விட, ஓகே எங்கேயாவது போயிட்டு வரல, அப்படியே போயிடு, வராத. கிராமத்துல இருந்து வந்துட்டான், என் பேச்ச கேட்டுன்னு ஒழுங்கா சண்டை போட்டேன்னு வச்சுக்கோ. புத்த சிலைய ஊரு கொண்டு போலாம், இல்லன்னா கிடைக்காது. பெரிய சக்தி வாய்ந்த செலன்னு சொன்ன, அதாலே அதை காப்பாத்திக்க முடியல. உயிரே இல்லாத அந்த செலவு உனக்கு கிடைக்காதுடா. திரும்ப உயிர் மேல ஆசந்தா ஓடி போடு, இல்லாட்டி மவன உன்னை தொலைச்சிருவ. தொலைச்சு இப்படி எல்லாம் சொல்லுவனு பாத்தியா? உன்ன போய் சொல்லுவனா? ஜார்ஜ் இப்ப என்ன பண்ணணும்னு உனக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். மீனா இப்ப எனக்கு சண்டை போட மூட் இல்ல, நாளைக்கு பாத்துக்கலாம். மூஞ்சா நீ உன்னை காப்பாத்திக்கோ. அம்மா ஆள விடுற சாமியா. ஏய் நில்லு, ஓடாத, நானும் வரேன். விடாதீங்கடா.
கிட்ட வந்தீங்கன்னா கைமா பண்ணிடுவேன். கத்தி வாங்கலையோ? கத்தி, சின்ன கத்தி, பெரிய கத்தி, எல்லா விதமான கத்தி இருக்கு. கத்தி வாங்கலையோ? கத்தி காமிச்சா பயந்துருமா? ஓடறா. என்ன ஆயிருக்கும்? அவன் மறுபடியும் வந்துட்டான் சார். யாரு பிக் பீரோட அந்த சின்ன பையன் மோதட்டும். என்ன ரெடியா? உனக்கு இன்னும் அவ்வளவு நம்பிக்கை இருக்க? என்ன சொல்லுங்க? என்ன சொல்ல உனக்கு? இன்னைக்கு ஒருத்தான் பிக் பேருடன் மோத மதுரை புயல் அத்தனூரை சேர்ந்த பாண்டி வந்து கொண்டிருக்கிறார்.
வாடா, கம் ஆன், வா சண்டை போடலாம். கம் ஆன், எதுக்காக வெயிட் பண்ற? வா, நான் யாருன்னு காட்டுறேன், வந்து மோதிப்பா. அவன் ஏன் இப்படி கத்துறான்? நம்ம பாண்டிய பாத்துட்டான், அதான் சண்டை கூப்பிடுறான். வந்து மோதிப்பாரு. வா, குழந்தை பசங்களை அடிச்சு போட்டுட்டு ஜாம்பு பேர் வாங்கிட்டு இருக்கியா? ரெண்டே நிமிஷத்துல உன் முதுகெலும்ப உடைச்சிரண்டா. உனக்கு சண்டை என்னன்னு நான் சொல்லி தரேன். வாடா, கம் ஆன், வா. நான் வர்றேன்டா, உன் திரும்ப நடக்க நான் வர்றேன். எங்க ஊருக்காரனா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? வாடா, வா. பொம்பளைகிட்ட உன் வீரத்தை காட்டு. நீ ஒரு கோயடா. நீ இப்ப உள்ள போல, அவன் அடி வாங்கிய செத்துருவான். இப்பொழுது நடக்கவிருக்கும் போட்டியில் பிக் பேருடன் சேர்ந்த பாண்டி மோதுகிறான். ஓகேயா? ஓகே, நான் 3 மில்லியன் வைக்கிறேன். மோதுங்க. ஏன் நிக்கிற? வா, நான் யாருன்னு தெரிஞ்சுக்குவேன். கில்லிடா பின்னிடுவேன். இன்னைக்கு இவன் தான் ஜெயிக்க போறான். எங்க ஆள் கழிச்சா மொத்த பணத்தையும் நடக்க தந்தோம். ஜெயிக்கணும்டா, பாக்கலாம். அதுக்கு என்ன எப்படி கத்துறேன்?
Oh!
போக்குறவங்கள எனக்கு பிடிக்காது. கலக்கிட்ட பாண்டே சூப்பரா குத்துனான் பாரு, இவனை நம்பி எவ்வளவு பணம் ஒண்ணா கட்டலாம்னு அப்பவே சொல்ல. ஐயோ பெரிய பணக்காரன் ஆயிட்டேன் நானு, என்ன பண்ணுவேன் உமா பணத்தை வச்சுக்கின்னு. போதும் நினைக்கிற, இதுக்கு மேல உன்னால தாங்க முடியாது. பாண்டி இந்த மாதிரி ரெண்டு சண்டை போட்டேன்னு வச்சுக்க, இந்த ஊர்லயே நம்ம தான் பெரிய பணக்காரங்க. நான் சொன்னதானே மாறிட. ஐயோ இங்கே வந்துட்டானா? சீக்கிரம் பாண்டி வா, எஸ்கேப் பண்ணலாம். நான் கஸ்டமருக்கு இந்த வாரம் சரக்கு அனுப்ப போறேன், மாத்திரத்துக்கு உங்க ஆளுங்களை ரெடியா இருக்க சொல்லு. நடுவுல தேவையில்லாம எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. உன்னை துரத்துனாங்களே, அவங்களுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? அறிவு என்ன? சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னாமா, நீ புச்சாலி, நான் ஒத்துக்கிறேன், அதிகம் கோவப்படுற. துண்ணுமா துண்ணு. சலையை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி பண்றேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் ஒரு மேட்டரா விடு. இது உங்க அப்பா கிட்ட இன்னும் சந்தோஷப்படுவாரு. மூணு மாசம் வாடகை பாக்கி வச்சிருக்க, எப்பதான் கொடுக்க போற? இன்னும் ஒரு மூணு நாள் போத்துக்கோ, உன் வாடகை பார்த்த நான் கண்டிப்பா குத்துறேன். எப்ப பார்த்தாலும் இதே கதையை தான் சொல்றேன். இன்னைக்கு என் பணத்தை வாங்காம நான் இங்க இருந்து போறதா இல்ல. அதுக்கு பதிலா இந்த மோதிரத்தை வச்சுங்க. சரி இதையாவது கொடு. உனக்கு இன்னையில இருந்து ஏழு நாள் டைம் கொடுக்கறேன். அடுத்த தடவை வரும்போது பணத்தை வைக்கல, உன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள வேண்டி இருக்கும். யாவ வச்சுக்க. போலீஸ் மட்டும் வராட்டி ஜெயிச்சா காசை வாங்கி வந்துருக்கலாம். ஊரை விட்டு ஓடியாந்து இத்தனை வருஷம் ஆகி போச்சு. பாசைதான் மாச்ச கண்டி பழைய நட்பு மனசுல இருந்து மாறவே இல்ல. அப்பா அம்மாலாம் விட்டு ஓடியாந்தோம். ஆனா சின்ன வயசுலயே பழகின இவன் என் மேல என்ன நம்பிக்கை வச்சுக்கிறான். துட்டுதான் வாழ்க்கைன்னு நினைச்சது ரொம்ப தப்பு. நீ பணங்காச பத்தி எல்லாம் கவலைப்படாத. இந்த பாண்டி பய கூட பேசாம திரும்பி நம்ம கிராமத்துக்கு வந்துரு. உனக்கு சாமியார் ஆகணுங்கிற விருப்பம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனா ஒரு தடவையாவது இந்த என்ன பார்த்துக்கோ. உன்னை பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நம்ம அப்பா நம்ம மேல இம்மா பாசம் வச்சுக்கிட்ட புரிஞ்சுக்காம போட்டுங்க. பணம் தான் பெருசுன்னு நினைச்சான், ஆனா பாசம் தான் பெருசுன்னு இந்த மரம் அடிக்கு இப்பதான் வருகிறது. Ah!
எனக்கு எனக்கு தெரிய பாண்டியா இரு நானும் வர. என்ன மாதிரி இப்படி ஓடி வர, ஏதாவது பிரச்சனையா? நம்ம பசங்களை எல்லாம் சீக்கிரம் வண்டியில ஏற சொல்லு, சீக்கிரம் 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 தள்ளு தள்ளு. ரூம் நம்பர் 212 ஒரு பொண்ணு சீரியஸ் ஆகுது, ஆம்புலன்ஸுக்கு சொல்லிடுங்க. அவனை என்னையா இருக்கிறான் வந்துட்டான். ஐயோ ஐயோ ஐயோ.
இருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்பா பண்ணி என்னையாடா இடிக்கிற? போன சொந்தமான அரிய கலை பொருட்கள். இதன் மதிப்பை சரியாக கணக்கிட முடியவில்லை. இந்த சிலைகள் எங்கு எப்படி வந்தது என்பதையும் இதை கடத்த முயன்ற கடத்தல் கூட்டத்தையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தல்ல. இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல. அவனுக்கு புத்தர் சிலையை தேடி வந்திருக்காங்க. எந்த புத்தர் சிலை? நான் அன்னைக்கு ஒரு சிலையோட தலைய கொண்டு வந்தல்ல, அதுதான். உன்னோட முட்டாள்தனத்தால எனக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? இதால எனக்கு 10 கோடி லாஸ் ஆனது இல்லாம என் பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு. எல்லாம் நீ கொண்டு வந்த அந்த தலையால. உனக்கு நான் இருக்கிறேன். எங்களை மரியாதை விட்டுருக்கோம்.
இந்த பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு தெரியாம தேவையில்லாம மாட்டிக்கிட்டீங்க. இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. மாரிக்கு பாண்டி தான் பிரச்சனை, மெய்யாலும் தான் நம்புங்க. இந்த தலையதான நீங்க மூணு பேரும் கஷ்டப்பட்டு தேடி